ஹாய் நண்பர்ஸ், ஸோ டாபிக் பார்த்துருப்பீங்க வித்தவுட் கன் ஸ்கின். அப்படி தான் வந்து எங்கள் டீம் எல்லாமே யாருமே கன் ஸ்கின் எக்யூப் பண்ணாமல் தான் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். மெயினாக அந்த மேட்ச் கேம் பிளே எப்படி போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக கவனிங்க எல்லாருமே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சை பற்றி நான் பேசுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும். அதாவது ஒரு சில கிளாஷ் ஸ்குவாடுக்குன்னு ஒரு சில டிப்ஸ், கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாடுக்குரிய ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து பயங்கரமான டீமாக வந்து வரலாம். அதை வந்து அதுக்குரிய டிப்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்போனண்ட் எதுக்காக கன்ஸ்கின் இல்லாமல் நாங்கள் ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க, எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க, எல்லாம் சின்ன பசங்க தான். இவங்க கூட வந்து அவங்க எப்படியும் வந்து ஐ திங்க் லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ளே பண்ணப்போ ஒரு 1 hour 1.5 months இருக்கும். அவங்க அந்த பசங்க எல்லாருமே வந்து நம்ம சேனலில் வந்து பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆசைன்னா நம்ம டீம் வந்து பீட் பண்ணணும், எங்கள் டீமை பீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதுக்கு தான் வந்து எங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணி கேட்டாங்க, ஃபஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அவங்களும் கன்ஸ்கின்லாம் வச்சுருந்தாங்க, நாங்களும் கன்ஸ்கின். அவங்க இன்குபேட்டர் க்ரீன் கலர் MP40லாம் ஒரு ஆள் வந்து எடுத்துருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் டீமில். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டு நீங்கள் கன்ஸ்கின் இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க எங்களை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது இந்த டீம் மட்டும் இல்லை, நிறையா டீம் வந்து தோத்தா ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. அதுதான் நெட் கட் இஷ்யூ ஆகுது, நெட் இஷ்யூ ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்கின் நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க, நல்லா வச்சுருக்கீங்க, அதனால் அடிக்கிறீங்க அப்படின்ற அப்படியே ஒரு சில்லி. அதாவது வந்து நீங்கள் தோக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ரீசன் கொடுக்காதீங்க. அந்த டீம் கிட்ட ரீசனுக்கு பதில் ரீமேட்ச் கேளுங்க. அந்த டீம் வந்து நீங்கள் பொலைட்டாக கேளுங்க. பொலைட்டான டீம் கூட விளாண்டிங்கன்னா நீங்கள் பொலைட்டாக கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, அடுத்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுவாங்க. கரெக்டாக முறையாக வம்பெழுக்கணும் அப்படின்ற டீம் கூட வம்பெழுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுனா அந்த டீம் கூடலாம் ப்ளே பண்ணாதீங்க. உங்கள் கேம் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க அடிக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி தான் வருமே தவிர்த்து உங்களுடைய ஃபுல் யூட்டிலைஸ் வந்து உங்கள் ஸ்கில் வந்து நீங்கள் காட்ட மாட்டீங்க, ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து இவங்க வந்து ஒரு மேட்ச் போட்டாங்க. 2nd match சரி ஓகே, நாங்கள் அவங்க பேர் சொன்னோம், கன் ஸ்கின் மேட்ரு கிடையாது, அதுமாதிரி நம்ம ப்ளே பண்ணுறது தான். இந்த பசங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ நாங்கள் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் இவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறதெல்லாம் இருக்காது. எப்போயாவது ஒரு டைம் அவங்களுக்கு கிடைக்கிற கார்டு வச்சுட்டு அப்பப்போ ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஃபாஸ்ட்டும் சரி தான், நாங்கள் ஏரியா ரஷ் பண்ணி அடிக்கிறதும் சரி தான், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ். ஸோ அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வித்தவுட் கன் ஸ்கின்ல நாங்கள் வந்து அடித்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணதோட ஈவன் இந்த மேட்ச்சில் அவங்கள பயங்கரமாக பீட் பண்ணோம், அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஓகே, இந்த ஃபேக்ட் வந்து விட்டுருங்க, நீங்கள் கேம் இந்த கேம் பாருங்கள். அந்த இந்த எங்கள் ஆப்போனண்ட் அவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இந்த கேமில் இருந்தாங்க எங்கள் ஆப்போனண்ட்டாக. ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இப்போது சொல்ல போகிற டிப்ஸை வந்து மைண்ட் செட்டில் ஏற்றிக்கோங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான் நம்ப. நான் உங்களை வந்து இதில் வந்து நான் கட்டாயப்படுத்தலாம் முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அது மாதிரிலாம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டெய்லிக்கும் மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும். என்ன மேட்ச் ப்ளே பண்ணும்? கிளாஷ் ஸ்குவாட் ரேங்கா? சத்தியமாக கிடையாது. கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 matches நீங்கள் ப்ளே பண்ணணும், இல்லை 5 matches ப்ளே பண்ணணும், ஓகேவா? ஸோ ரேங்க் மேட்ச்சுக்கும் கிளாஷ் ஸ்குவாடு கஸ்டமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு 3 global தான் போட முடியும் ரேங்க் மேட்ச்சில், பட் இங்கே அப்படி கிடையாது. அன்லிமிட் க்ளோவால்னால் நீங்கள் அடி கொடுத்தாலும் சரி தான், கொடுத்துட்டு க்ளோவால் போட்டு கவர் எடுக்கிறது எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட் ஒரு நாளைக்கு மினிமம் 3-5 பண்ணணும் ஒரு நாளைக்கு நண்பா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் 5 matches போட்டு அடுத்த நாள் வந்து மேட்சே போடலை அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த 3rd நாள் போய்ட்டு இன்னொரு மேட்ச் போட்டிங்கன்னா வேலைக்கு வருது ஸ்டார்டிங்கில். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற விதம் என்னென்னா, ஃப்ரைடே ஆச்சுன்னா ரூம் கார்டு கிடைக்கும், ஒரு 5 or 6 இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்டை வந்து ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த ஃப்ரைடே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, சாட்டர்டே அடுத்த சாட்டர்டே வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கார்டு எடுத்துகிட்டு தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் ஆப்போனன்ட் கூட விளையாடுறப்போ பேசிக்கோங்க, நீ ஒரு கார்டு போட்டு நான் ஒரு கார்டு போடுறேன். ஸோ உங்கள் டீமில் நீங்கள் ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் இருக்கீங்க, இல்லை 6 பேரே இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து 6 different teams கூட நீங்கள் வந்து மேட்ச் கேட்டு விளையாட முடியும். ஒரு ஒரு நாளைக்கும் 2 matches 3 matches அப்படின்னா கணக்கு நீங்களே பண்ணுங்களேன். ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ 2nd point நான் போயிடுறேன். 2nd point பார்த்தீங்கன்னா டீம் செட். டீம் செட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு டீமாக தான் செட் பண்ணணும். ஸோ 4 பேரோ 5 பேரோ, ஸோ டீமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 6 பேர் இப்போ வச்சுருக்கீங்களோ 5 பேர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மாதிரி மாற்றி போட்டு ப்ளே பண்ணணும். அது ஒன்று இருக்குது. முக்கியமான விஷயம், நீங்கள் டீம் செட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் விளையாடுறதுக்கு ப்ரோஜனமே இல்லை. ஏதோ ஒரு டீம் கூட போய் ஏதோ ஒரு இது விளையாடுறீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்கில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணீங்களோ அந்த ஸ்கில் தான் வரும் தவிர்த்து கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாடில் ப்ளே பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு வராது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு டீம் வந்து செட் பண்ணுங்கள், 4 பேர் 5 பேர் செட் பண்ணுங்கள், அதெல்லாம் இருக்குது, ஓகேவா? 3rd point வந்து போயிடலாம். ஸோ டோன்ட் ப்ளே வித் தி சேம் டீம். அதாவது வந்து நீங்கள் ஒரு டீம் கூட மேட்ச் போடுறீங்க அப்படின்னா 3 matches மேக்ஸிமம் 5 matches வந்து ப்ளே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ளே பண்ணாதீங்க. ஒரு வாரம் கேப் விடுங்க, இல்லை 1 month கேப் விடுங்க, விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீம் கூட வந்து மேட்ச் போடுங்க. நீங்கள் வின்னிங்கோ லூசிங்கோ அதை பற்றி பேசவே இல்லை நண்பா. ஒரு டீம்
அதுதான் அஞ்சு மேட்ச் மேக்ஸிமம் அஞ்சு மேட்ச், அதுக்கப்புறம் ப்ளே பண்ணாதீங்க. ஒரு மாதம் போட்டோம் இல்லை ஒரு வாரம் போட்டோம், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வாரமாவது போட்டோம். அப்போ தான் நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ரெண்ட் தான் வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட கண்டிப்பாக ரீ மேட்ச் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு அஞ்சு மேட்ச் வந்து சொல்லி முடிச்சுட்டு விளையாண்டுங்க, அஞ்சுமே நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து ஒன்று என்ன பண்ணுவாங்க, அமைதியாக போயிடுவாங்க. இல்லை அவங்க எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறுக்கு ஏழு அப்படின்னு தான் வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு மேட்ச் கேட்பாங்க கண்டிப்பாக. அஞ்சு மேட்ச் வந்து அதுமாதிரி தோற்றாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ வந்து கண்டிப்பாக விளையாடலாம், ஒரு ஒன் வீக் டைம் போட்டோம், நீங்களும் வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மியூச்சுவலாக நீங்கள் பேசணும். அதாவது வந்து நீங்கள் பேசுகிற விதம் இருக்குது ஆப்போனன்ட்கிட்ட, அது மாதிரி சொல்லி ஒரு ஒன் வீக்கோ இல்லை ஒன் மந்த்தோ கழித்து திரும்ப ப்ளே பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து அந்த ஒன் வீக் அந்த ஒன் மந்த் டைமில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதுதான் நம்மளுடைய அடுத்த பாயிண்ட்டாகவும் இருக்க போகுது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட், ஸ்கில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு டீம் கூட நாலு மேட்சும் அது அஞ்சு மேட்சுக்கு மேலே விளையாடாதீங்க, அப்போது நீங்கள் நிறையா டீம் கூட ப்ளே பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் ஸ்கில்லுக்கு ஈக்குவலாக இல்லாமல் கம்மியான லெவலில் வருவாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட டீமை நீங்கள் மீட் பண்ணும்போது ஒரு மூணாவது கேம் நாலாவது கேம் ப்ளே பண்ணும்போது, அதாவது மூணாவது ரவுண்ட் நாலாவது ரவுண்ட் போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த டீமை நம்ம ஈஸியாக பீட் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிப்பாக தாட் நீங்கள் ப்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வரும்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா க்ளோவால் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏறி அடிச்சுட்டு க்ளோவால் போடுறது, டக்குன்னு டக்குன்னு இல்லை க்ளோவால் ஓப்பன் பண்ணுறது, இப்போ க்ளோவால் வந்து நீங்கள் போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு க்ளோவால் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ஸ்கில்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது தெரியும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் சரியா. அந்த ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுமாதிரி மேட்ச்சில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட்ல நான் சொல்கிறேன், அந்த இடத்துலையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்கில்ஸை ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன், டெய்லி ப்ளே பண்ணணும் டீம் செட், ரெண்டாவது பாயிண்ட் மூணு டோன்ட் ப்ளே வித் த சேம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், நாலாவது பாயிண்ட் ஸ்கில் ப்ராக்டிஸ் ஓகேவா. ஸோ அஞ்சாவது பாயிண்ட் யூடியூப், நிறைய பேர் யூடியூப் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீமரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரோ பார்ப்பீங்க, அவங்க ப்ளே பண்ணுற வீடியோஸ் பண்ணால் இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கீங்கன்னா நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறோம் எப்படி நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் மினி மேப் கூட உங்களுக்கு தெரியும் நண்பா. நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா வச்சு பார்க்குறீங்க, ஒரு மேட்ச் செம்மையான மேட்சாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மினி மேப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு பிளேயர் எப்படி மூவ் பண்ணுறாங்க, இன்னொரு பிளேயர் அடி வாங்குறப்போ இன்னொரு பிளேயர் எப்படி அசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும், மேலே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் ஏரியை ஃபைட் பண்ணுறோம் இல்லை க்ளோவால் வந்து ஒரு க்ளோவால் போகிறோம்னா ஃபயர் பட்டனை கரெக்டாக பாருங்கள், எப்படி ஃபயர் பட்டன் வந்து நாங்கள் கிளிக் பண்ணுறோம், ரைட்டில் மூவ் பண்ணுறோமா இல்லை லெஃப்டில் மூவ் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மொமெண்ட் ஒரு 10 or 20 seconds வந்து உங்களுக்கு பா செம்மையாக இருக்குப்பா இந்த சீன், இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 seconds செம்மையாக இருக்குப்பா அப்படின்ட்டு ஃபீல் ஆகும்ல, அந்த 10 seconds இது சரியான மூவ் நல்ல மூவ் நல்ல சரியான ஸ்கில்லாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு 10 seconds ஒரு ரெண்டு மூணு தடவை வாட்ச் பண்ணுங்கள். அதாவது வந்து எப்படி மூவ் பண்ணுறவங்க, எப்படி ஷூட் பட்டனை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஜம்ப் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் ஸ்கில் ப்ராக்டிஸ் சொன்ன பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணால் தான் அது போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வரும் ஓகேவா. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்கள் டீம் எங்களுக்கு தெரிஞ்ச டீம் சுற்றி வந்த டீம் எல்லா டீமும் வந்து பண்ணிட்டோம் ப்ரோ, அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ அந்த டீமுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரைனிங் மேட்ச். இப்போ உங்கள் டீமில் அஞ்சு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருக்காங்க அப்படியா ஓகேவா, அஞ்சு பேருக்கும் கால் அடிங்க, ஆறு பேருக்கும் கால் அடிங்க, கால் அடிச்சுட்டு காலில் கனெக்ட் ஆகுங்க. ஒரு ரூம் மேட்ச் உங்கள் ஆறு பேர் மட்டும் உள்ளே போனோம், 3v3 போங்க இல்லை 2v2 போங்க, காலில் ஃபோனில் பேசிக்கிட்டே கேம் வந்து ட்ரைனிங் மேட்ச் அதாவது கஸ்டம் மேட்ச் உள்ளே வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் டீமில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸை ட்ரை பண்ணலாம். க்ளோவால் காம்பினேஷன் எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போடுறது, எப்படி உட்காந்துக்கிட்டே சுற்றி க்ளோவால் போடுறது, இப்போ ஒருத்தன் வேலிக்கு அந்த பக்கம் நிற்கிறான் அப்படின்னா அவன் எப்படி வெளில இழுக்கிறது அப்படின்றத நீங்கள் கேமில் இருக்க மைக் யூஸ் பண்ணுறத விட ஃபோனில் இருக்க மைக் அதாவது ஃபோன் நீங்கள் பேசிக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு ரெண்டு ரூம் இருக்குது, இப்போ அந்த ரெண்டு ரூமில் ஒரு ரூமில் வந்து அடி வாங்கிட்டு டவுன் ஆகிட்டார், நீங்கள் இன்னொரு பக்கம் இந்த ரூமில் க்ளோவால் போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த ரூமில் ஒட்டி வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் ஒரு க்ளோவால் போட்டிங்கன்னா அவரை வந்து இந்த பக்கம் இழுத்து உங்கள் ரூம்குள்ளே வந்துட முடியும். அதே மாதிரி தான் வேலியில் இருக்கவங்களையும் க்ளோவால் கரெக்டாக போட்டிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் மேட்ச்சில் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நீங்கள் மேட்ச்சில் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகேவா. அதுமாதிரி க்ளோவால் வந்து எந்த இடத்துல வந்து சுற்றி போடணும், எந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும், ஜோன் வர்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா
கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 1 or 2 months பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். சிம்பிளாக வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ நாங்கள் வந்து கஸ்டம் ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன் கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் வந்துச்சு. அந்த 2 months ஃபுல்லாக நாங்கள் கிளாஷ் ஸ்குவாட் வச்சு அடிக்க கற்றுக்கிட்டோம் எங்கள் டீமாக, ஓகேவா. அடுத்த போன சீசனில் தான் வந்து ஃபுல்லாக கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். இந்த சீசனும் கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் கேப் தான். அந்த இதுக்குள்ளேயே நாங்கள் இப்போ எவ்வளோக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள். 6 points டெய்லி ப்ளே பண்ணணும், டீம் செட் பண்ணணும், டோன்ட் ப்ளே வித் அ சேம் டீம். அப்புறம் ஸ்கில் ப்ராக்டிஸ் இருக்குது. 5வது பாயிண்டாக யூடியூப் ப்ளே, அதாவது யூடியூப் ப்ளே அப்படின்றது யூடியூபர்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில் பாயிண்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் ட்ரைனிங் மேட்ச் நீங்கள் காலில் கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணணும். ஸோ இந்த 6 points வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் ஒரு 1.5 மாதம் இல்லை 2 months தாறுமாறான டீமாக வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பை பை, டேக் கேர் யுவர் செல்ஃப்.